வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அட்வென்ச்சர் படம் தான் பார்க்க போறோம். நம்ம ரீசெண்டாக நிறைய ப்ரீ ஸ்டாரிக் படம்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்ட்ரீக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரீ ஸ்டாரிக் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை நான் நிறைய டைம் டிவியில் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் இன்னொருக்கா பார்க்கும்போது நல்லா ஃபிலாசபிக்கலாக எமோஷனலாக இருந்துச்சு இந்த படம். இந்த படம் ஹிஸ்டாரிக்கலாக அக்யூரேட் கிடையாது, சில விஷயங்கள்லாம் தப்பாக இருக்கும், பட் ஓவராலாக நல்லாயிருக்கும். ஒரு 12,500 மணி நடந்த கதை இது. அப்பயே பிரமிழ்லாம் இருக்கிற மாதிரியோ, நாகரிகலாம் பெருசாக வளர்ந்த மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஷன் தான். ஒரு பெரிய பறவை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுவும் 12,500 போயிடலாம். காலம் தான் நமக்கு எது உண்மை எது புராணங்கிறத சொல்லும். சில உண்மைகள்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும். இந்த புராணம் நீல நிற கண்களுடைய ஒரு பொண்ணை பத்தின கதை. இவங்க தான் யகாலுங்கிற வேட்டைக்கார ட்ரைப் பீப்புள். இவங்க மாபெரும் விலங்குகளான த மனாக்குங்கிற விலங்குகளை வேட்டையாடுவாங்க. ஆனா உலகத்துடைய சூழல் இப்ப மாறுது, அதனால அதிகமா மனாக்கு இவங்க பள்ளத்தாக்கு கிட்ட வரமாட்டேங்குது. இவங்க கூட்டத்துல வயதான தாயின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஆன்மாக்கள் கூட பேசி இவங்களுக்கு எல்லாம் குறி சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு நாள் மலைகள்ல ஒரு சின்ன பொண்ணை இவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த பொண்ணு அவ இறந்து போன அம்மாவை பிடிச்சிட்டு இருந்ததா சொல்றாங்க. நமக்காக தான் நம் தந்தைகள் இந்த பொண்ணை அனுப்பியிருக்கிறதா இந்த வயதான தாய் சொல்றாங்க. இந்த பொண்ணுடைய கூடத்தை அழிச்சது போலயே நம்ம கூடத்தையும் அழிக்கிறதுக்கு நாலு கால் சாத்தான்கள் வருவாங்க. அதை குறிக்கதான் இந்த பொண்ணு வந்திருக்கா. நம்மளுடைய கடைசி வேட்டை எப்ப வருதோ அப்பதான் அந்த சாத்தான்கள்லாம் வரும்னு இவங்க சொல்றாங்க. ஆனா பயப்படாதீங்க, அந்த கடைசி வேட்டையில இருந்துதான் ஒரு போராளி எழுவான். அவ இந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்குவான். அவன் தான் நம்மளைய பசி இல்லாத ஒரு புது வாழ்க்கையை நோக்கி அழைச்சிட்டு போவான்னு இவங்க சொல்றாங்க. இதனால இந்த நீலக்கண்ணு உள்ள பொண்ணை வரமா பார்த்து இந்த பொண்ணை இவங்க பாதுகாத்தாங்க. இந்த பொண்ணை இவங்க எவலட்டன்னு கூப்பிட்டாங்க. அப்படின்னா வாழ்வுக்கான சத்தியம். அப்பதான் டிலேங்கிற ஒரு பையன் அவலட்ட காதலிக்க ஆரம்பிச்சா. டிலேவுடைய அப்பா தான் வெள்ளை ஈட்டி வச்சிருக்காரு, அவரு தான் இவங்களுக்கு எல்லாம் தலைவன். வேட்டைக்கு போகணும்னா அவரு தான் விசில் ஊதுவாரு. அவரு அவருடைய ஃப்ரெண்டான டிக் டிக்னு ஒருத்தர தலைவனாக்கி, நீ என் பையனை பாத்துக்குவேன்னு தெரியும், என்னால கடைசி வேட்டை வரைக்கும் எல்லாம் காத்திருக்க முடியாது, நான் ஏன் இப்ப கிளம்புறங்கிறதையும் மக்கள்கிட்ட யாரையும் சொல்லாதன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இவர் இங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதனால பயத்துல தான் டிலேவுடைய அப்பா ஓடி போடுதான் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். இங்க கரண் ஒரு பையன் நல்லா திறமசாலி, அவங்க கூட சேர்ந்து மத்த பசங்களா வளர்றாங்க. ஆனா அவன் நீ கோலையுடைய மகன், உன் அப்பா எல்லாரையும் ஒதுக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி டிலேவை கூட சேர்த்திக்க மாட்டேங்கிறான். இதனால டிக் டிக் கரண் திட்டுறாரு, இந்த மாதிரிலாம் திரும்ப நீ சொல்லாதன்னு. டிலே போலவே எவ்வளட்டும் தனிமையில தான் இருக்கா, ஏன்னா அவளை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. டிலே அப்ப ஒரு நட்சத்திரத்தை காமிச்சு, வானத்துல எல்லாம் மாறினாலும் அந்த வெளிச்சம் மட்டும் மாறாது, அந்த வெளிச்சத்தை போலத்தான் நீ என் மனசுல இருக்கன்னு சொல்றான். இப்ப கூட எவ்வளட்டு கூப்பிடுறாங்க, குடிசை விட்டு சொல்லாம போவாதுன்னு சொல்லி. இதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு இவங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. இப்போதான் ஒரு பையன் என் கூட சொல்றான், டிக் டிக் வயசான தாயை இன்னைக்கு பார்த்தாரு, அவங்க சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் படி கடைசி வேட்டை வரப்போதான். அந்த கடைசி வேட்டையில டிக் டிக்க கலந்துக்க வேணாம்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். ஏன்னா அவருக்கு பதிலா டிக் டிக்குடைய பையன் கரண் இந்த வேட்டையில கலந்துகிட்டு ஒரு மனாக்க கொன்னு கரண் இவங்க கூடத்துக்கு தலைவனாயி எவலட்ட கல்யாணம் பண்ணிக்க போறதா அவங்க நம்புறாங்க. இதனால எவலட்டு மலையை தாண்டி நம்ம ஓடி போயிடலாம்னு சொல்றான். ஆனா இவன் இதுக்கு ஒத்துக்கல. என் அப்பாவை போல இவங்க எல்லாம் தவிக்க வச்சுட்டு போக மாட்டேன், வேட்டையில கலந்துகிட்டு மனாக்க கொன்னு நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றான். அப்ப மனாக் சத்தம் கேக்குது. மனாக்குங்கிறது உள்ளி மேமத்து தான், அதோடைய கூட்டம் இங்க வருது. டிக் டிக்கோ இதனால நான் இன்னைக்கு மனாக்க கொல்ல மாட்டேன், உங்கள ஒருத்தர் கொன்னு இந்த வெள்ளை ஈட்டியை நீங்க எடுத்து தலைவனாகலாம்னு சொல்றாரு. எல்லாரும் கரண் தான் ஜெயிப்பாங்கன்னு நம்புறாங்க. இவன் ஸ்டேட்டா கரண் கிட்டிய எவலட்டுக்காக நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும்னு சொல்றான். இதுக்கப்புறம் இவங்க மேமத்து கிட்ட போறாங்க. டிக் டிக் அப்ப இந்த கூட்டத்துடைய தலைவனை கண்டுபிடிச்சு சொல்றாரு. சோ இதுங்க தலைவன் மேமத்தை எதுக்குவோ எல்லாம் பயந்து அங்கிருந்து ஓடுதுங்க. இவங்க பிளானே தலைவன் மேமத்தை தனியா பிரிக்கிறது தான், தலைவன் தான் கடைசியா வருது. இப்ப எல்லாம் போன வாடி தலைவன் வரும்போது கரெக்டா வலை வீசி இதை பிடிச்சிடுறாங்க. கரணோ டிலே வரதுக்குள்ள இதை கொண்டர்லான்னு பாக்குறான், பட் இது இங்கிருந்து தப்பிக்க பாக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சோ எல்லாரும் வலையை விட்டுறாங்க. பட் டிலே வலை விட முடியல, ஏன்னா அவன் கையை வலையில மாட்டிக்கிச்சு. கடைசியை எப்படியோ வலையில இருந்து வெளியே வந்து இந்த மேமத்தை தாக்கினாலும் இதுக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குது. போய் இவன் மறுபடியும் தாக்கலாம்னு சொல்லி ஈட்டி எடுத்தா ஈட்டி வர பாறையில மாட்டிக்கிச்சு. கடைசியா அந்த மேமத்தை இவனை நோக்கி ஓடி வந்து அதுவா ஈட்டியில குத்தி சத்து போயிடுது. மத்தவங்களா இவன் தான் கடைசி வரைக்கும் வலையை விடாம பிடிச்சிருந்து இவனா கொண்டு இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. கரனே இவனை பாராட்டுறான். டிக் டிக் இவன் கை வலையில மாட்டிதான் இப்படி ஆணிச்சுங்கிறது தெரியும், இருந்தாலும் அவரே அந்த வெள்ளை ஈட்டி இவனை கொடுத்து இவனை தலைவனாக்கி எவலட்டை இவன் கூட சேர்த்து வச்சிடறாரு. இந்த மாதிரி தனியா போய் ஒரு மேமத்தை யாரும் இது வரைக்கும் கொண்டது கிடையாது. இதனால கோலையுடைய மகனுங்கிற பேரு போய் இவனுக்கு மரியாதை கிடைச்சிச்சு, மக்களுடைய பசி இவன் போக்கிட்டான். ஆனா வயதான தாயோ சோகமா தான் இருக்காங்க, ஏன்னா கடைசி வேட்டையில யாரு மேமத்தை கொள்றானோ அவனுக்கு தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. மத்தவங்களா இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆனா டிக் டிக் இதுல கலந்துக்கல, ஏன்னா அவருக்கு தெரியல இந்த வேட்டை எதர்ச்சியா நடந்த விஷயம் தான். ஆனா எவலட்டை என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் இவன்.
வெட்டு கொடுக்க அவன் உனக்கு சொந்தமா, இந்த வெள்ளை ஈட்டியை பொய்யான வழியில பெற முடியாதுன்னு இவர் சொல்றாரு. இதனால இவன் திரும்ப ஈட்டியை அவர்கிட்டயே கொடுத்துட்டு அவளட்டுக்கிட்டே உண்மையை சொல்றான். நான் போய் சொல்லிட்டேன், வலை என் கையில மாட்டிக்கிச்சு, அதனால தான் நான் அந்த வலையை விடல. அப்புறம் அந்த மனாக்கோ ஈட்டியில அதுவா வந்து குத்திக்கிச்சு, நான் எதுவுமே செய்யலன்னு சொல்றான். அந்த வெளிச்சத்தை பத்தி நான் அன்னைக்கு சொன்னது போலதான் எப்பயும், அந்த வெளிச்சத்தை போல என் மனசுக்குள்ள நீ எப்பயும் இருப்ப போக மாட்டேன். ஆனா நீ என்னை விட்டு கொடுத்துறியன்னு சொல்றா இவன். இப்ப டிலே மனசுல உள்ள சோகத்தை போலவே இந்த பள்ளத்தாக்குல பனி வீசுது. இந்த பனியை இவங்க வெள்ளை மலைன்னு சொல்லுவாங்க. இது கூட அந்த நாலு கால் சாத்தான்களும் அங்க வந்தாங்க. அவங்க வர்றது இந்த வயதான தாய்க்கு ஃபீல் ஆகுது. இந்த சாத்தான்கள் இந்த இடத்த சூறையாடி நிறைய பேர் கடத்துறாங்க. இந்த பையனுடைய அம்மாவை கொண்டுறாங்க. அப்ப இவங்களுடைய போர் தலைவன் அவளட்டுடைய அழகுல மயங்கி அவளையும் கடத்திட்டு போயிடுறான். இதனால டிலே அவங்களை தேடி போக போறதா சொல்றான். ஆனா கரண் பயப்படுறான், எப்படி அவங்களை நீ வீழ்த்துவன்னு. இவன் தனியா போக மாட்டான், நானும் இவங்க கூட போறதா டிக் டிக் சொல்றாரு. ஏன்னா நிறைய வேட்டக்காரங்களை அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. வேட்டக்காரங்க இல்லாம எப்படி அவங்க வேட்டையாடி உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த பையன் நானும் வரேன்னு சொல்றான். இல்ல நீ இங்கே இரு கரண், நீ அவங்க கூட போன்னு சொல்லி அந்த வயதான தாய் சொல்றாங்க. இந்த போர் தலைவனா எவ்வளட்டை யாரையும் தொடக்கூட விடல, பாதுகாப்பா அவளை வச்சிருக்கான். வயதான தாயோ இவங்களுக்கு இவங்க ஆயுதங்களுக்கெல்லாம் ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. இனிமே இவங்க வேட்டக்காரங்க கிடையாது, இவங்க எல்லாருமே போராளிகளா மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க இந்த மலையில ஏற ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பையனை இவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்றான். இவங்கள நீயா அந்த வெள்ளை ஏட்டியை வாங்கிக்கல, உனக்கு என்ன பயமானு கரண் கேக்குறான். கரண் கம்முன்னு தூங்குன்னு டிக் டிக் சொல்றாரு. ஏன்னா இவனுக்கு டிலே உடைய கையை வலையில மாட்டின விஷயம்லாம் தெரியாது. அடுத்த நாள் அந்த பையன் ஃபாலோ பண்றத டிக் டிக் கண்டுபிடிச்சிடறாரு. அப்படியே திரும்பி வீட்டுக்கு போகணும்னு சொன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறான். அம்மா அவங்க கொலை செஞ்சுட்டாங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறான். அவன் தனியா இருக்கான், அவன் நம்ப கூட வரட்டும் டிலே சொன்னதுக்கு இவனால நம்ம வேகம் தான் குறையும்னு சொல்றாரு. ஆனா இந்த பையன் எல்லாத்தோடய வேகமா மலையேறான், பட் கொஞ்சம் தடுமாறான். அவங்க இந்த வழியா தான் போயிருக்கணும், ஏன்னா இந்த இடத்துல நெருப்பு பத்தி இருக்காங்க. பையன் அப்ப எவ்வளோடைய நகையை கண்டுபிடிக்கிறான். சிதைச்சு அவளுக்கு ஒன்னும் ஆவலங்கிறது இவங்களுக்கு புரியுது. அப்ப இங்க செம்மையா பனி வீசி இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா குளிருது. இது அந்த வயதான தாய்க்கு ஃபீல் ஆகுது. பனி வீசுறதுல வழித்தடம் காலெடுத்தடலாம் அழிஞ்சு போயிருச்சு. சோ அவங்களை கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டமாயிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் இவங்க பல நாட்கள் டிராவல் பண்ணி இந்த பெரும் மலைகளுடைய முடிவுக்கு வந்துடுறாங்க. இங்கதான் எவ்வளோடைய ட்ரைப் மக்கள் வாழ்ந்த இடம் இருக்குது. அந்த சாத்தன்கள் தான் இவங்களை எப்பயோ கொண்டாங்க. பல நாள் டிராவல் பண்ணியோ டிலேவாலையும் மற்றவங்களாலையும் இவங்களை கண்டுபிடிக்க முடியல. கரணோ அவங்களுக்கு ரக்கைகள் இருக்கோ அது மூலியமா பறந்து போயிருப்பாங்கன்னு சொல்றான். ஆனா நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ரக்கை இல்லையே, பின்ன எப்படி அவங்க பறந்து போயிருப்பாங்கன்னு இவர் கேக்குறாரு. எவ்வளோட்டோ வேணுந்தா அவன் நகைகள் எல்லாம் தடையமா விட்டுட்டு போயிருக்கா. இதை ஒரு அடியால் கண்டுபிடிச்சிடறான். இதனால போர் தலைவன் இதெல்லாம் கீழே போட சொல்லி கேட்டா இவன் கேட்க மாட்டேங்கிறான். இதனால இவன் எவ்வளோட்டு கையில ரத்த வர அளவுக்கு அடிச்சு நகையை கீழே போட சொல்றான். இப்படி இவன் ரத்தத்தோட கீழே போட நகையை இவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப காட்டுக்குள்ள பறவைங்களாம் பறக்குது. இதை வச்சு அவங்க காட்டுக்குள்ள இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஃபாலோ பண்றாங்க. காட்டுக்குள்ள ஏதோ பயங்கரமான உயிரினம் இருக்கு, அது ஒவ்வொருத்தரையா தாக்குது. இந்த சத்தம் இவங்களுக்கும் கேக்குது. கடைசியா அந்த சாத்தான்களுக்கு பக்கத்துல இவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு இரவே நம்ம மக்களை காப்பாத்தலான்னு சொல்றான். இல்ல இன்னைக்கு வேணாம், இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அதனால்தான் அவங்க எல்லாம் மத்தவங்க தூங்கும் போது ஒவ்வொருத்தரா வேவு பாக்குறாங்க. அது போலவே நாமளும் ஒவ்வொருத்தர் தூங்கும் போது மாத்தி மாத்தி வேவு பாக்கலாம்னு சொல்றாரு. கரணு வழி எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான். அடியாளப்ப எங்க தலைவன் மேல வேணா உன் மந்திர வேலை செய்யலாம், ஆனா என் மேல வேலை செய்யாது சோனி காரின்னு சொல்லிட்டு எவ்வளவு தப்பா நடந்துக்க வரான். நல்லவேளை டிலே அப்ப வந்து இவன் அடிச்சு போட்டு எவ்வளோட காப்பாத்திடுறான். அப்ப குதிரைங்களா ஏதோ உணர்ந்து பயப்படுதுங்க. சோ இதே இவங்கள பாக்க போன வேலையில மத்தவங்களை இவங்க காப்பாத்துறாங்க. போர் தலைவன் அப்ப எவ்வளோட காணங்கறது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இவன் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். கஷ்டப்பட்டு டிலே காப்பாத்தின எல்லாத்தையும் இவங்க மறுபடியும் ஒவ்வொருத்தரா பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் இவங்க பாக்குறாங்க இங்க ரெண்டு பெரிய பறவை இங்க இருக்குது, அது இவங்கள தாக்குது. இதுங்க பேரு ஃபோரோ சஹார்சிடி அல்லது டெரர் பேர்ட்ஸ்னு இதை கூப்பிடுவாங்க. டிக்டிக்க ஒரு பறவை தாக்கிருது. இதுக்கப்புறம் இதுங்க ரெண்டும் மத்தவங்களை சேஸ் பண்ணுதுங்க. பையன் அப்ப புத்திசாலித்தனமா ஒரு மரத்து மலை ஏறிக்கிறான். ஆனா இதுவும் மரத்து மலை ஏற ட்ரை பண்ணுது. டிலேவோ ஒரு மர பந்துக்குள்ள எவ்வளோட்ட பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு பயனை காப்பாத்துறதுக்காக இவன் அந்த ரெண்டு பறவைங்களை தசிருப்பான். அதுல ஒரு பறவை தலையிலேயே கல்லெடுத்து அடிச்சு மட்டையாக்கிறான். இன்னொரு பறவை சேஸ் பண்ணவோ இவன் மூங்கிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த பறவையோ மூங்கிலேயே கடிக்குது. எப்படி இது கடிக்கிறதுல இந்த மூங்கில ஈட்டி மாதிரி ஷார்ப்பா இருக்குது. இவனும் கடைசியா இந்த மூங்கில வச்சு இந்த பறவை வாயில குத்தி இதை சாவடிச்சிடறான். ஆனா அந்த சமயத்துல அந்த சாத்தானுங்க எவ்வளட்டையும் பிடிச்சிடறாங்க, அந்த பயனையும் பிடிச்சிடறாங்க, கரணையும் பிடிச்சிடறாங்க. எவ்வளட்ட நம்பிக்கையா இருக்கா டிலே கண்டிப்பா திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கான்னு. இப்ப மிஞ்சி இருக்கிறது டிலேவும் டிக் டிக் மட்டும்தான். பறவை தாக்கணத்துல டிக் டிக்கு செம்மையா அடிபட்டு இருக்கு. இதனால ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி செஞ்சு அதுல டிக் டிக்கை வச்சு டிலே எழுத்துட்டு போறான். இவருக்கு அடிப்பட்ட காயத்தை அப்படியே விட்டுடா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். சோ அந்த காயத்தை நெருப்பை வச்சு சீல் பண்றான். என்னை மன்னிச்சிருங்க, உங்க பேச்ச நான் கேட்டிருக்கணும், இப்ப நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி இவன் மான வேட்டையாடுறதுக்கு போறான். அப்போ ஒரு பெரிய டிராப்ல உழந்து மாட்டிக்கிறான். இந்த டிராப்புக்குள்ள சேபர் தூத்து புலி இருக்கு. இதை கோரப்பல் புலின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. இவங்களெல்லாம் அந்த வயதான தாயும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இது ஃபீல் ஆகுது. இந்த சமயத்துல மழை வர பெஞ்சு இந்த டிராப் முழுக்க தண்ணியால் நரம்புது. அந்த சேபர் தூத்து மேல ஒரு பெரிய கட்டை விழுந்து அதால எந்திரிக்க முடியல, தண்ணியில மூழ்கிட்டு இருக்கு. இதை பார்த்து டிலே இதை கொல்லாம் தான் போறான். பட் மனசு கேட்காம நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா என்னை சாப்பிடறாதுன்னு சொல்லி இந்த கட்டையை நவுத்தி இதை காப்பாத்துறான். இதுவும் வெளியே வந்து இவனை மோப்பம் பிடிச்சிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிடுது. டிலேவோ இந்த பெரிய கட்டையை வச்சு மேல ஏறி வந்து அவனும் தப்பிச்சிடறான். இதுக்கப்புறம் இவன் டிக் டிக் ஏதாச்சும் ஆயிடுமான்னு சொல்லி அவசரமா போய் பாக்குறான். அவருக்கு ஒண்ணு ஆகல. அப்பதான் தூரத்துல ஒரு இடத்துல அவனுங்களாம் தாக்கி இருக்கிறதா அவர் சொல்றாரு. கத்திர சத்தம் கேட்டதா சொல்றாரு.
அதனால இவங்களும் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே வாழ்கிறவங்களாம் விவசாயம் பண்ணி வாழ்கிறவங்க, இதுக்காக புது புது கருவிலாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் காய்கறி அங்கே இருக்குது, இதெல்லாம் இவங்க யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த இடத்த சேர்ந்தவங்க இவங்களை சுற்றி வளச்சிட்றாங்க. அப்போ அங்கே அந்த சேபர் தூத்து வருது, அது டிலேவை மோப்பம் பிடிச்சி இவன் தான் நம்மளை காப்பாற்றுங்கிறத கண்டுபிடிச்சி இவனை பாதுகாக்கிறதுக்காக மற்றவங்களை முறைச்சிட்டு போகுது. இந்த சேபர் தூத்தை இவங்க ஈட்டி பல்லுன்னு கூப்பிட்றாங்க. ஈட்டி பல்லங்கிட்டலாம் நீ பேசுவியான்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வரமிளகா தராங்க. இவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது வித்தியாசமாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ட்ரை பேர் நாக்கு. அம்மா எப்படி எங்க மொழியை பேசுறீங்கன்னு நாக்கு சீஃப் கிட்ட கேட்டதுக்கு, உங்களை போலவே அந்த மலைகளை தாண்டி ஒருத்தர் வந்தாரு, அவருடைய மொழியை கத்துக்க சொல்லி எங்களுடைய வாய்ஸ் மேன் ஒருத்தர் சொன்னாரு, அவருடைய மூஞ்சிதான் உனக்கு அப்படியே இருக்குன்னு சீஃப் சொல்றாரு. சோ இவருடைய அப்பா தான் இங்க வந்திருக்காரு, அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவர் எப்பயோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. உன் அப்பா இங்க வந்த உடனே எங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் ஆனாரு, அதுக்கப்புறம் தான் தீய சக்திகள் எங்க மக்களை கடத்தது போலயே உன் அப்பாவையும் கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கடத்தப்பட்டவங்கள பெரிய பறவையுடைய கூட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க, அங்கிருந்து அப்படியே மணல் மேல பறந்து போயிடுவாங்கன்னு சொல்றாரு. இவர் எங்க பறந்து போவாங்கன்னு கடவுள்களின் மலைக்கு போவாங்கன்னு சொல்றாரு. அங்க போனவங்க யாருமே திரும்ப வந்ததே கிடையாது. ஆனா இவன் இவங்க எல்லாரையுமே அங்க அழைச்சிட்டு போவான்னு வாய்ஸ் மேன் சொல்றாரு. ஈட்டி பள்ளம் கூட பேசுறவன் ஒரு நாள் இவங்க மக்கள் எல்லாம் விடுவிப்பான்னு ஒரு சொல் இருக்கு இங்க. இதுக்கப்புறம் டிலேவை பத்தி எல்லா டிரைப்ஸ் கிட்டையும் சொல்லி போருக்கான அழைப்பை விடுறாங்க. அவன் எப்படி நான் இவங்களை விடுவிப்பான்னு இவங்களாம் நம்புறாங்கன்னு டிக்டி கிட்ட கேட்டதுக்கு, அதுக்கு முன்னாடி உன் அப்பாவை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. நீ பிறக்கும் போதே உன் அம்மா இறந்துட்டாங்க, அப்ப உன்னுடைய பாரத்தை தாங்கினது மட்டும் இல்லாம நம்ம மக்களுடைய எல்லாத்துடைய பாரத்தையுமே அவர் தாங்கினார். தீர்க்க தரிசனம் பழிக்கிற வரைக்கும் அவர் காத்திருக்கல, ஏன்னா மக்கள் எல்லாம் பசியில இருந்தாங்க. அதனால மக்களை காப்பாத்துறதுக்காக தான் அவர் அங்கிருந்து கிளம்பினார். இதை பத்திலாம் நீங்க அப்பயே சொல்ல வேண்டியதானே இடத்துக்கு, உன் அப்பா தான் இதை பத்தி சொல்ல வேணாம்னு சொன்னாருன்னு அவர் சொல்றாரு. உன் அப்பா கிட்ட தான் வெள்ளை ஈட்டி இருந்துச்சு, ஸோ அவர் போறதை பார்த்தா எல்லாரும் அவர் பின் தொடருவாங்கன்னு சொல்லித்தான் இந்த மாதிரி மக்களை தவிக்க விட்டு போற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. இப்போ மட்டும் எதுக்கு என்கிட்ட இதை சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, நல்ல மனுஷன் ஒரு வட்டத்தை வரைஞ்சி அவனையும் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்களையும் பாதுகாப்பான், மற்ற மனுஷங்க ஒரு பெரிய வட்டமாக வரைஞ்சி அதுக்குள்ளே அவனுடைய சகோதர சகோதரிகளை கொண்டு வந்து பாதுகாப்பாங்க, ஆனால் சில மனுஷங்க மட்டும்தான் எல்லாரையும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு மாபெரும் வட்டத்தை வரைவாங்க, அந்த மாதிரி தான் அப்பாவும். இதில் நீ எந்த மனுஷனாக இருக்கணுங்கிறத நீயே முடிவெடுத்துக்கோன்னு இவர் சொல்கிறார். இவங்க ட்ரைபில் வேகமாக ஓடக்கூடிய ஒருத்தருக்கா, அவன் வேகமாக ஓடி செய்தியை கொண்டு வரான். அந்த சாத்தான்கள் இன்னும் நிறைய பேரை கடத்திட்டுதாவோ, இப்போ அவங்க பெரிய பறவைகள் நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கிறதாவோ அவன் சொல்கிறான். அந்த பெரிய பறவைகள் கிட்ட அவங்க போறதுக்குள்ள நாம அவங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்துக்கு குட் பை சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. உங்களுக்கு மனைவி இல்லையான்னு சீஃப் கிடைக்கிறதுக்கு, நீ வரதுக்கு முந்தைய நாள் தான் அவளை கொன்னு என் பையனை கடத்திட்டு போயிட்டு அவர் சொல்றாரு. இவன் தான் சீஃபுடைய பையன், சீஃபுடைய பையனும் இந்த பையனும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. போர் தலைவனும் எவ்வளவுக்கு தனியா தண்ணி கொடுத்துட்டு இருக்கான், மத்தவங்களுக்கும் மத்தவங்களும் தண்ணி தர்றாங்க. அடியாள் இந்த பையனுக்கு தண்ணி கொடுத்தா இவன் கண்ணிலே மண்ணை வீசுறான், இதனால இந்த அடியாள் கோவம் வந்து உன் கழுத்தை நெரிக்கிறான், எவ்வளவுக்கு கத்துறா அவனை காப்பாத்துன்னு. போர் தலைவனும் இதனால அடியாளை அடிக்கிறான். அந்த சூனிக்காரி பேச்சு கேட்டு என்னைவே அடிக்கிறீங்களான்னு அவன் கோபமாயிடுறான். நாக்கோ ட்ரைபுடைய போர் அழைப்பை கேட்டு நிறைய போராளிகள் உதவி பண்றதுக்கு வந்திருக்காங்க. இவங்க தான் டுக் டுக் ட்ரைபு, பெரிய பறவை போல ஓடுவாங்க, மரத்துக்கு பின்னாடி ஒளிவாங்க. இவங்க தான் கூலா குழந்தைகள், சின்ன பசங்க மாதிரி இவங்கெல்லாம் கொள்ளையா இருப்பாங்க. அப்புறம் சூரியன் உதிக்காத பள்ளத்தாக்குல இருந்து தலையில ரத்தத்தை பூசிக்கிட்டு ஒரு டிரைவ் வந்திருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவங்க தான் ஹூட்டா டிரைவ், எல்லாத்த விட இவங்க தான் பலசாலிங்க. ஹூட்டாவுடைய தலைவர் முடிவெடுத்தா தான் எல்லாரும் இவங்களுக்கு உதவி பண்ண வருவாங்க. அவனு நீ ஒரு சின்ன பையன் சொல்றான், இல்ல நான் என் தோட்டத்தை விடையே நான் வயசானவன் இவன் சொல்றான். இவங்க தலைவர் சிரிக்க மாட்டான், சோ யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியா இவங்க தலைவர் இவங்க கூட சேரலான்னு முடிவெடுத்துறான். இதுக்கப்புறம் இவங்க சாப்பிடாம ஓய்வு இல்லாம வேகமா பயணம் செஞ்சாங்க. இவங்க வழியில ஏகப்பட்ட பேர் இவங்க கூட சேர்ந்துகிட்டே வந்தாங்க. போர் தலைவர் இவங்க எல்லாம் பார்த்து நதி நோக்கி நம்ம சீக்கிரம் போகணும்னு சொல்றோம். இவங்களா யஹாலான்னு கத்திக்கிட்டே வராங்க. அப்படின்னா அர்த்தம் அவங்களை நம்ம வீழ்த்தணும்னு அர்த்தம். இப்பதான் தெரியுது அந்த பெரிய பறவைகள்னா பெரிய பெரிய கப்பல்னு அர்த்தம். கப்பல்ல நதியில கிளம்பிடுறாங்க. இவங்கெல்லாம் கப்பலை பார்த்து எவ்வளோட்டுன்னு இவங்க கத்துறான். டிலேவும் மற்றவங்களும் வந்திருக்கிறது இவங்களுக்கும் தெரியுது. கப்பல்ல இருந்து பார்த்தா இந்த பையனும் சீஃப் பயங்கிட்ட அவரு விட்டு கொடுக்க மாட்டாரு, ஏன்னா அவரு இவங்களும் லவ் பண்றாங்கன்னு சிம்பாலிக்கா சொல்றான். கரணும் ஆமா அந்த பையன் சொல்றது உண்மைதான் சொல்றான். இந்த நதி சூரியனுக்கு கீழே பாம்பு மாதிரி வளைஞ்சு போகும், இந்த பாம்புடைய கண்ணு சூரியனுக்கு கீழே ஓய்வெடுக்கும், நிலவு கீழே நகராதுன்னு இந்த டிரைபு சொல்றாங்க. அந்த பாம்புடைய தலைக்கு எப்படி நம்ம சீக்கிரமா போறதுன்னு கேட்டதுக்கு, அதுக்கு இந்த பெரும் மணல் தாண்டி போகணும், ஆனா அது ரொம்ப தூரம், மணல் எது மலை எதுன்னு தெரியாம நம்ம பாதை மாறி தொலைஞ்சி இறந்து போயிடுவோம்னு சொல்றாங்க. இல்ல இதை கேட்காம அந்த பாம்புடைய தலை நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்கள பாலைவனத்துல கூட்டிட்டு போறோம். அந்த டிரைபு சொன்னது உண்மைதான், இவங்க பாதை மாறி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க ஒரே இடத்துக்குள்ள. போர் தலைவனும் எவ்வளவுகிட்ட யாராலையும் இந்த கடல் போல உள்ள மணல் தாண்டி வர முடியாது, எல்லாரும் சாகதா போறாங்க, சோ உன்னை தேடி வரவன மறந்துருன்னு சொல்றான். டிலோவோ இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை இவன் கண்டுபிடிக்கிறான், அந்த பாம்புடைய கண்ணை இவன் கண்டுபிடிச்சிட்டான். இந்த நட்சத்திரம் தான் பாம்புடைய கண்ணு, ஏன்னா சூரியனுக்கு கீழே அத்த ஓய்வெடுக்கும் தெரியாது, நிலவு கீழே நகராம இருக்கும், இதனால இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போனா போதும் பாம்புடைய தலையை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி சரியான பாதையில போறாங்க. இங்க இந்த வயதான தாயோ எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க, ஏன்னா அவங்கள விட்டு எல்லா ஆன்மாக்களுமே போயிருச்சு. இப்ப ஒரு விதி இவங்க முடிக்க வேண்டிய விதி ஒன்னு இருக்கு, அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பாலைவனத்துல நிறைய எலும்பு கூடங்களா இருக்குது. கடைசியை இவங்க அந்த பாம்புடைய தலையை கண்டுபிடிச்சிடறாங்க. கடவுள்களின் மலைகள் தான் அந்த பாம்புடைய தலை. நதிக்கு பக்கத்துல உள்ள நிறைய பிரமிட்ஸ் தான் இப்படி சொல்றாங்க. கடத்தப்பட்ட
ஆட்களையோ மேமட்ஸையோ அடிமைகளாக பயன்படுத்தி இந்த பிரமிடை உருவாக்குறாங்க. இந்த பிரமிடுக்கு மேலே ஒரு தங்க கலசம் இருக்குது, தொட்டா அடிக்கிறாங்க சாட்டையில். மேமட்ஸுடைய தந்தத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு. மேமத்தால் முடியலனாலும் அதை சாட்டையில் அடிக்கடி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி முடியாத மேமத்தெல்லாம் கொல்ல சொல்லிடுறாங்க. மனாக்க எப்படி இவங்களால இப்படி கொடுமைப்படுத்த முடியுதுன்னு கேட்டதுக்கு, இவங்களாம் நம்மள மாதிரி ஆளுங்க இல்லைன்னு கரண் சொல்கிறோம். அப்படின்னா இவங்களா யாருன்னு கேட்டதுக்கு, சில பேர் இவங்களாம் நட்சத்திரங்கள்லேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய இடம் ஒரு பெரிய அலையில் மூழ்கின வாட்டி இங்கே வந்தவங்கன்னு சொல்கிறாங்கன்னு கரண் சொல்கிறோம். இவங்க எல்லாத்துக்கும் மேலே கடவுளாக ஆள் மைட்டின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோ வேலை சீக்கிரமாக நடக்கணும், அதுக்கு ஒருத்தனை பலி கொடுன்னு சொல்கிறாரு. இதனால் இவங்களும் கரனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனை மேலேருந்து தள்ளிவிட்டு சாவடிச்சு பலி கொடுத்துட்றாங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க, எப்படி அவங்கள வீழ்த்துறதுன்னு கேட்டதுக்கு, அவங்களுக்கு இல்லை அடிமைகளாக இருக்கவங்களும் நம்ம பக்கம் தானே இவர் சொல்கிறாரு. நமக்கு அவங்க உதவி செய்வாங்களான்னு கேட்டதுக்கு, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அடிமைகளெல்லாம் அடைச்சி வச்சிருக்க இடத்துல இவங்க ஊடுருவி போய் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. எவ்வளட்டங்கன்னு கேட்டதுக்கு, பெண்கள் எல்லாம் தனித்தனி குடிசையில் வச்சிருக்கிறதா சொல்கிறான். கரன் அப்போ தான் இவங்காலும் ஒருத்தனை பலி கொடுத்த விஷயத்த சொல்கிறான். இதெல்லாம் என் தப்பு தான், நீ மன்னிச்சிடுன்னு சொன்னதுக்கு, நம் தந்தைகள் உன்னை தான் வழி நடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க, நான் எப்பயும் ஓம் பக்கம் இருப்பேன்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கோன்னு சொன்னால், அது விஷயம் இல்லை, கடவுள்களை மனுஷங்களால் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவன் சாதாரண ஆள் இல்லை, ஈட்டி பள்ளங்கிட்ட பேசுகிறவன் சொல்லவோ ஒரு கண்ணு தெரியாதவனை அங்கே கூட்டிட்டு வராங்க. இவனுக்கு கடவுள்களை பற்றி நல்லாவே தெரியும், ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் இவன் வேலை செஞ்சான். ஆனால் இவன் இங்கேருந்து ஓட பார்த்தான், அதனால தான் இவனை இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க. அவனோ முன்ன மூணு கடவுள்கள் இருந்தாங்க, இப்போ ஒரு கடவுள் தான் இருக்கிறதா சொல்கிறான். கடவுள்களோ ஒருத்தனை நினச்சி தான் பயந்தாங்க, அவங்க கையில் நட்சத்திரங்களை போல மார்க் இருக்கும். அவனை அவங்க உருவானான்னு கூப்பிட்டாங்க. இதுக்கான அர்த்தம் வேட்டைக்காரனின் அடையாளம். அந்த வேட்டைக்காரன் தான் சொர்க்கத்தில் உள்ள பிரகாசமான நட்சத்திரம். ஆனால் டிலே கையில் அந்த அடையாளம் இல்லை. அந்த அடையாளம் இல்லாமல் கடவுளை தோக்கடிக்க முடியாதுன்னு இவன் சொல்கிறான். அப்போ இவன் பார்க்குறா, இவன் கையில் ஒரு பேண்ட் இருக்குது, இந்த பேண்ட் இவன் அப்பா உடையது. இவன் அப்பா தான் இவனை காப்பாற்றி இவனை இங்கே மறைச்சி வச்சிருந்திருக்காரு. உங்களை காப்பாற்றினவரு இப்போ எங்கன்னு கிடத்துக்கு மற்றவங்க கூடிய அவரையும் மணலில் புதைச்சதா இவன் சொல்கிறான். அப்போ ஆளுங்களாக வரவும் திரும்ப இந்த கண்ணு தெரியாதவனா ஒழிச்சு வைக்கிறாங்க. ஆமாம், என்னை காப்பாற்றினவரை பற்றி நீ எதுக்கு விசாரிக்கிறேன்னு கிடத்துக்கு, அவர் தான் என் அப்பான்னு சொல்கிறான். அப்போ ஒரு மூணு பேர் இவங்க ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்கள பற்றி சொல்லான்னு போகிறாங்க. நல்ல வேலை டிக் டிக் இவங்க கூடலாம் சண்டை போட்டு இவங்க மூணு பேர் சாவடிக்கிறாரு. ஆனா ஒருத்தன் கடைசியா சாகும் போது டிக் டிக்கையும் குத்திடுறான். டிக் டிக் நீங்க எங்களுக்கு வேணும், ஏன்னா இவங்களுக்குன்னு தனியா ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, அது என்னன்னு தெரியல. தீர்க்க தரிசனம் பழிக்க பல வழிகள் இருக்கு. உன் அப்பா இதை என்கிட்ட கொடுத்தாரு, நீ உன் அப்பா போலவே இருன்னு சொல்லி இந்த வெள்ளை ஈட்டி என் கூட கொடுத்துட்டு இவர் இறந்துடுறாரு. இங்க எவ்வளட்டு கிட்ட அந்த போர் தலைவன் தப்பா நடந்துக்க பாக்குறான். எவ்வளட்டு இவனை குத்தி சாவடிக்கலான்னு போகும்போது மத்தவங்களும் அங்க வந்துடுறாங்க. ஆல்மைட்டி கிட்ட இருந்து அடிமையை திருடிட்டியான்னு கேட்டதுக்கு, இவன் எனக்கு சொந்தம் சொல்றான், இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவனை இங்கிருந்து போக வச்சிடறாங்க. அந்த அடியால் தான் இவனை வேணே போட்டு கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் எவ்வளட்டு கையை பார்த்தா அந்த கண்ணு தெரியாதவன் சொன்ன மார்க்கிங் யோ கையில இருக்கு. சோ தீர்க்க தரிசனம் உண்மைதான். ஆல்மைட்டி கீழே வேலை செய்யறவங்க இந்த மார்க்கிங்க திரும்ப திரும்ப செக் பண்றாங்க. நட்சத்திர கூட்டமைப்போட மார்க்கிங் அப்படியே இருக்கு. ஆல்மைட்டியை சுத்தி அந்த கண்ணு தெரியாதவன் போல தான் நிறைய கண்ணு தெரியாதவங்க வேலை செய்யறாங்க. இப்ப இந்த மார்க்கிங்க பத்தி ஆல்மைட்டி கிட்ட சொன்னா ஆல்மைட்டி செம கோபமாயிடுறாரு. இல்லையே, ஒரு நல்ல நண்பன் இழக்கக்கூடிய வழி என்னன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உன் அப்பா என்னுடைய நல்ல நண்பன். உன்னை பத்தி அவர் பேசும்போது அவர் மனசு வலிக்கும், உன்னை பார்க்கத்தான் அவர் திரும்ப போனாரு, ஆனா அதுக்குள்ள அவர் கடத்திட்டாங்க. இப்ப நம்ம ஆட்கள்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கிறதா சீஃப் சொல்றாரு. எகால் மக்கள் ஆகிய நாங்க பெரிய பெரிய மானாக்க வேட்டையாடுவோம், அது பெருசு நாங்க கூட்டி தான் இருந்தாலும் அதை நாங்க வீழ்த்துவோம், ஏன்னா நாங்களா ஒன்னா வேட்டையாடுவோம். அது போலவே அந்த கடவுள் மலையில உள்ள நம்ம சகோதர சகோதரர்கள்கிட்ட பேசி அவங்களையும் நம்ம கூட சேர்ந்து சண்டை போட வைக்கலாம்னு சொல்றான் இவன். இதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க வெப்பன்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இவங்களும் அடிமைங்க மாதிரி கலந்து நடிக்கிறாங்க. டிலேவோ அந்த பையன்கிட்ட, இன்னைக்கு நீ வேட்டைக்காரனா மாறணும்னு சொல்றான். இவங்க பேசினாங்கன்னு சாட்டையில் அடிக்கிறாங்க. டிலே அப்ப யஹாலான்னு சொல்றான், அதாவது இவங்களா வீழணும்னு. எவ்வளட்ட அடை நினைச்சதுனால இந்த போர் தலைவனையும் தண்டிக்கிறாங்க. இந்த போர் தலைவன் ஒருத்தங்கிட்ட லஞ்சம் கொடுத்துருக்கான், அவனையும் தண்டிக்கிறாங்க. இந்த அடையாளம் உள்ள இவ்வளவு ஃபாலோ பண்ணி ஒரு வேட்டைக்காரன் நிறைய போராளிகளை திரட்டி இங்க வருவான், அத்தா தீர்க்க தரிசனம். அந்த வேட்டைக்காரன் ஏற்கனவே இங்க வந்திருப்பான்னு ஆல்மைட்டி சொல்றாரு. இங்க உள்ள மேமத்துல இத்தான் பெருசா இருக்கு, இத்தான் இதுங்களுக்கு எல்லாம் தலைவன், சோ இதை சீண்டி விட்டா போதும், எல்லாம் இதை ஃபாலோ பண்ணும். முதல்ல பசங்களாம் போய் யாருக்கும் தெரியாம மேம தில்த்துட்டு வர சும்மையெல்லாம் கழட்டுறாங்க. அந்த ஹூட்டா ட்ரைபுடைய தலைவனை வர சாட்டையில் அடிக்கிறாங்க. அவன் பொறுத்துட்டு இருக்கா, அவன் பொறுமையாருன்னு சொல்றாங்க அவங்க கிட்ட. பசங்க சும்மையெல்லாம் கழட்டின வாட்டி இவங்களும் மோத ஆரம்பிச்சிடறாங்க. டிலே அப்ப இந்த தலைவ மேமத்தை சீன்றான், பட் இது எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. இங்க ஏதோ ஆகுதுன்னு ஆளுங்க வர வராங்க, எல்லாத்தையும் இவன் மேல போக சொல்றான். கரண் அப்ப எல்லாத்தையும் தடுக்கிறான், பட் கடைசியா கரண் இறந்துடுறான். டிலே இப்ப வர வழியே இல்லாம இந்த தலைவ மேமத்தை ஈட்டில் லைட்டா குத்தி சீண்டி விட்டுறான். இதை இதனால இது கோவமா இங்கிருந்து ஓடவோ எல்லா மேமத்தையும் இதை ஃபாலோ பண்ணி போதுங்க. டிலேவோ வேட்டைக்கான விசில ஊதுறான். கடைசியா யாலான் கத்தவோ எல்லா அடிமைகளும் இவங்க பக்கம் நின்று சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஒழிச்சு வச்சிருந்த இவங்களுடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கிறாங்க. பிரம்மையில இருந்த அந்த தங்க கலசம் வீழுது. ஆனா இவங்களா எவ்வளட்டு வச்சு மிரட்டுறாங்க. அப்ப சங்கு உதவோ எல்லாரும் மண்டிடுறாங்க, ஏன்னா ஆல்மைட்டியை பார்த்து பயப்படுறாங்க. எவ்வளட்டு தேடி வந்த வேட்டைக்காரன் இங்க வெளியே வரணும், இல்ல இந்த லஞ்சம் வாங்கின துரோகி போலதான் எவ்வளட்டு சாவான்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் எவ்வளட்டு கூட்டிட்டு நீங்க இருந்து போயிடலான்னு சொல்லி இந்த சலுகையை ஏத்துக்க சொல்றாங்க. டிலேவோ இந்த சலுகையை நான் ஏத்துக்கிறேன், ஆனா என்னுடைய எகால் மக்களை என் கூட நான் கூட்டிட்டு போவான்னு சொன்னதுக்கு
கூட்டிட்டு போய்க்கோன்னு சொல்றாங்க. அப்ப மத்தவங்களுக்குலாம் என்ன ஆகும்னு கேட்டதுக்கு அவங்களா இங்க கால முழுக்க கடவுளுக்காக வேலை செய்வாங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு இல்ல முடியாதுன்னு சொல்லி ஈட்டி எரிஞ்சு ஆல்மைட்டிய சாவடிச்சு இவ ஒண்ணும் கடவுள் இல்லைன்னு சொல்றான். இதுக்கு மேல ஆல்மைட்டி மேல இருந்து பயம் போய் எல்லாரும் மோத ஆரம்பிச்சிடறாங்க. கடவுள் கீழே வேலை செய்யறவங்களா கெஞ்சுறாங்க அவங்கள விட சொல்லி. அப்ப போர் தலைவன் எவ்வளட்ட கடத்திட்டு போக பாக்குறான், எவ்வளட்ட அவனை குத்திடுறான். பட் அவன் சாக போகும்போது அம்பி எய்தி அவனும் எவ்வளட்ட குத்திடுறான். இந்த வழிய அந்த வயதான தாயாலையும் ஃபீல் பண்ண முடியுது. இதனால டிலே கோவத்துல அந்த போர் தலைவன் அவனே குத்தி கொண்டுறான். எவ்வளட்டோ எனக்காக நீ வந்திருக்கன்னு சொல்லி இறந்துடுறான். மேமத்தெல்லாம் போகும்போது இவனுக்கு நன்றி சொல்லிட்டு போதுங்க. எவ்வளட்டு சாவாங்கிற விஷயத்தை பத்தி அந்த வயதான தாய் சொல்லவே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் அந்த வயதான தாய் அவங்களுடைய உசுர கொடுத்து எவ்வளட்ட காப்பாத்தி அவங்க இறந்து போயிடுறாங்க. எவ்வளட்டு தான் இவங்களுடைய வாழ்க்கைக்கான சத்தியமா இருந்தா அவங்க உசுர கொடுத்து இவளை காப்பாத்தி இவளுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்களுடைய விதியை இதோட முடிச்சுக்கிறாங்க. டிலேவுடைய அப்பா அவங்க இடத்துல விவசாயம் பண்றதுக்காக சோள விதை போன்ற விதைகள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ அதை இவங்க கொடுத்து விவசாயம் பண்ண சொல்றாங்க. இவனும் இவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்க இடத்துல இந்த விதைகளை வச்சு விவசாயம் பண்ணி எல்லாத்துடைய பசியும் பாக்குறான். யா மூவிஸ் டூ சேஞ்ச் பீப்புள் டூ ஐ டர்ன்ட் மை வியூ ஆன் லைஃப் த மூவி போஸ்டட் 13 கோயிங் ஆன் 30 ஐ ஸ்டில் ஃபீல் இட். ஏன்னா அது ஒரு நல்ல ஃபீல் குட் படம். நிறைய பேத்துக்கு பர்சனலா அந்த கதை கனெக்ட் ஆகும்.